அதப்படி நீங்க சொல்லுவீங்க ஆறு பேர் இருக்கு கிழமிசைதான் வின் பண்ணுவான்ட்டு அவன் எல்லாம் பாடுவான். இப்ப எங்கட நாட்டுல இருந்து இப்ப இந்த முறைதான் இந்த பிள்ளை செலக்ட் ஆயிருக்குது. அப்ப கூடுதலா உங்களுக்கு அந்த பிள்ளைதான் மீதன் டோர்னமெண்ட் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. சொல்லுங்க மக்களே, நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம் என்று சொன்னா யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரையெல்லாம் நிக்கிறோம். இங்க ஏன் வந்து நிக்கிறோம் என்று சொன்னா நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தென்னிந்திய தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வரும் சரிகமப்பா நிகழ்ச்சியின் ஃபைனல் போட்டி நடக்க போகுது. இந்த ஃபைனல் போட்டியில வந்து யார் வின் பண்ணுவாங்க சொல்லி இங்க இந்த பண்ண கடற்கரையில வர ஆக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இதுல வந்து நான் நினைக்கிறேன் நாங்க யாழ்ப்பாணம் பண்ணபடியா கூடுதலா வந்து கிழமிசாவைத்தான் சொல்லுவினோம். அதை தாண்டி வேற வேற யார் யார் இந்த போட்டியில வந்து வின் பண்ணுவினம்னு இந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இந்த காணொலிக்குள்ள இப்ப நாங்க போகலாம் வாங்க. இந்த பண்ண கடற்கரையில வந்து இப்ப 10 மணிக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி 6 மணி இப்ப பின்னேறம் 6 மணி எப்படி இருளுது, அதே போல இப்ப இருண்டு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல தற்போது மழை பெஞ்சு கொண்டு இருக்குது, அதாலான்னு இப்படி இருக்கு இந்த கிளைமேட். ஸோ இதுக்கு மத்தியில நாங்கள் இந்த இறுதிப் போட்டி சரிகமப்பா நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில் யார் வின் பண்ணி வினம் தொடர்பான வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். சரி, என்ன வைக்க போறீங்க? சரி ஓகே, யாரோட வந்த நீங்கள்? அப்பாவுடைய? ஓகே. என்னன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு வந்து இப்போ தெரியுதா இந்தியாவில் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சி ஒன்று சொல்லி ஒன்று நடக்குது தெரியுமா முதலாவது? ஓ, அதில் வந்து நாளைக்கு ஃபைனல் போட்டி நடக்குது, அது தெரியுமோ? அந்த ஃபைனல் போட்டியில் வந்து 6 போட்டியாளர்கள் பங்கு பெற்றின. அந்த 6 போட்டியாளர்கள்லேருந்து இலங்கையிலேருந்து கிழமிசான்ற ஒரு பாட்டு படிக்கிற பிள்ளை ஒன்று இதில் பங்கு பெற்றி வீரர் தெரியுதானே உங்களுக்கு? அவள் வந்து இந்த இறுதிப் போட்டியில் வந்து வின் பண்ணுவாவா பண்ண மாட்டா? அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? 6 பேர் இருக்கு கிழமிசைதான் வின் பண்ணுவான்ட்டு? அவள் நல்லா பாடுவா. நல்லா பாடுவாவா? அது எப்படி என்ன பார்க்குற நீங்களா? சரிங்க அப்பா. ஆ, என்னண்டு யார் யார் வீட்டை பார்க்குறீங்க? நான், அம்மா, அண்ணா எல்லாரும் பார்க்குறேன். எல்லாரும் பார்க்குறீங்க? ஓகே. அங்கே பார்த்து கொஞ்சம் கதையுங்க அப்போ உங்களையும் தெரியுமா? அங்கே நீங்கள் அம்மா அக்கா எல்லாரும் பார்க்குறேன் நீங்கள். ஆ ஆ, அவள் தெரியுமா உங்களுக்கு கிழமிசாக்காவை வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நான் இருக்கிறீங்க கிழமிசாக்காவை முதலே தெரியுமா? கோயில் வழியை பாட்டு தெரியும், ஆனால் பழக்கம் மாட்டே இல்லை என்ன உங்களுக்கு? ஓகே, அப்போ நாளைக்கு வந்து கிழமிசாக்கா வின் பண்ணுவோன்றே சொல்கிறீங்க. ஓகே, நன்றியா. இப்போ நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து இந்த கடற்கரையில் வந்து வேறு யார் யார் நிற்கணுமோ அவைகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ வாங்க பாப்பா முங்கால யார் யார் இருக்கணும்ட்டு அவைகிட்ட கேட்போம் என்ன மாதிரி கதைக்கணும், இந்த போட்டியில் வந்து யார் வின் பண்ணினோம்ட்டு நாங்கள் கேட்டு பார்ப்போம். வாங்க. வணக்கம் தம்பி. ஓ, மன்ன கதைக்கலாமோ? சரி. ஓ, என்ன கடற்கரையில் வந்து பண்ண கடற்கரையில் வந்து எல்லோரும் வந்து நாங்களோட ஃபன் பண்ணுறது தான் வாரது. இந்த நேரம் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, காரணம் என்ன? ஃப்ரெண்ட்ஸாக்கள் வேணும். அப்படியா? ஓகே, என்னண்டா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்க போகிறேன். நீங்கள் இந்திய தொலைக்காட்சிகள் பார்க்குறீங்களோ? அது பார்க்கலாம். ஆ, அதில் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சி ஒன்று நடக்க தெரியுமா? ஓகே, அந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து நாளைக்கு வந்து ஃபைனல் என்ன சொல்ல சிரிக்கிறீங்க? ஆ, வைக்க பாருங்க. இங்கே வாங்க, உள்ளுக்கு உள்ளுக்க வாங்க. இப்போ உங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க மாக்கள். இங்கே பா, இங்கே பாருங்க. இப்போ இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி ஒன்று நடக்க தெரியுந்தானே, அந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து நாளைக்கு ஃபைனல் நடக்க தெரியுமோ? அந்த ஃபைனல் போட்டியில் வந்து யார் வின் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் இல்லதா கதைங்க அப்பா அங்கே சொல்லுங்க. கிழமிசாவும் நடுவில் நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு தான் போட்டியான்னு சொல்லிட்டு. ஆ, யார் வின் பண்ணிவிடும் ருத்ரேஷா? அப்படின்னு சொல்லிடலா, சொல்லிடலாமே இருக்கு. ரெண்டுலேயே ஒரு ஆள் வின் பண்ணிவிடுவான்னு சொல்கிறீங்க அப்படியே? ஓ, ஆ ஓகே. நீங்கள் யாழ்ப்பாணம் பண்ணபடியா கிழமிசாவை உங்களுக்கு முதலே தெரியுமா? ஓ, தெரியும். ஆ ஓகே, என்ன தெரியும்? அவளை பார்த்துருக்கேன் கணக்கு எடுத்த ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன். அப்படியா? ஓகே. அப்போ இப்போ கிழமிசா படித்த பாட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு என்னண்டு? பிடிச்சமான பாட்டு அந்த பக்தி பாட்டு, அந்த வேலுண்டு வேலை. அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தெரியுங்க, நான் போயிட்டேன். ஆ ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ கன்ஃபார்மாக சொல்லாமல் இருக்கு என்ன இப்போ கிழமிசாவா இல்லை ருத்ரேஷாண்ட என்ன? அதை பார்த்தா தானே எழுதி. சரி ஓகே, நன்றி. சரி. வணக்கம் அக்கா. வணக்கம். ஓகே, நீங்கள் இந்த பண்ண கடற்கரைக்கு தனியாக வந்துடுங்களா இல்லை ஃபேமிலியாக வந்து? ஃபேமிலியாக. ஃபேமிலியாக வந்துக்கிறீங்களா? ஓகே. இப்போ என்னென்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் தானே நாளைக்கு நீங்கள் சரிகமப்பா பார்க்குறேன் நீங்கள் பார்க்கணும். அந்த நிகழ்ச்சியில் வந்தக்கா ஈழத்துலேருந்து கிழமிஷா படிக்கிறதா தெரியுமோ?
ஓ இந்த கில்மிஷாவோட அஞ்சு பேர் மொத்தமாக ஆறு பேர் வந்து நாளைக்கு இந்த ஃபைனல் போட்டி நடக்க போகுது. அந்த ஃபைனல் போட்டியில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு கில்மிஷா வின் பண்ணால் தான் இது எங்களுக்கு நாட்டு பெருமை. யாழ்ப்பாணத்திலேருந்து போன கில்மிஷா வின் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஏன் மெட்ராக்கள் படிக்க மாட்டேனுமோ? இல்லை படிப்பினம் எல்லாரும் நல்லா நல்லா படிப்பினம் ஃபேவரட், எங்களுக்கு எல்லாரும் ஃபேவரட் தான். ஆனால் என்ன எங்களோட பிள்ளை இதண்டா எங்களுக்கு ஒரு நல்லது தானே, அடுத்த எங்களோட பிள்ளைகள இதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், அதனால் எங்களுடைய ஆள் இதண்டா ஓகே. ஓகே, நீங்கள் என்ன ஃபேமிலியாக பார்க்குறீங்களா இல்லை வந்து? நான் ஃபேமிலியாக தான் பார்க்கணும். எப்படி அந்த ஒவ்வொரு போட்டியாளரும் வந்து பாட்டு படிக்க வைக்க எப்படி சந்தோஷப்படுறீங்களா? இல்லை ஓ நல்ல நல்லா படிப்பு நம்ம எல்லாருமே எல்லாருமே இல்லை நல்லா எல்லா பிள்ளைகளுமே நல்லா படிக்குங்க. அப்போ ஏன் அந்த அசானியம் வந்து வெளியில் காட்டினாரு? அசானி எங்களுக்கு அசானியும் நாங்கள் ஃபைனலுக்கு வருவான்னு தான் நினைச்சினாங்க, நான் அந்த பிள்ளைக்கு கிடைக்கல கிடைக்கல இதான். ஓகே, ஒரு ஆள் இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டதோ ஒரு சந்தோஷம் தானே. இப்போ எங்களோட நாட்டிலேருந்து இப்போ இந்த முறை தான் இந்த பிள்ளை செலக்ட் ஆகிருக்குது, அப்போ கூடுதலாக எங்களுக்கு அந்த பிள்ளை தான் இதன்றோன்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அந்த பிள்ளைக்கு கிடைச்சா ஓகே சந்தோஷம். அது வரைக்கும் மற்ற பிள்ளைகள் நல்லா தான் பாடுதுகள், எங்களுக்கு எங்கட நாட்டு பிள்ளைக்கு கிடைச்சா சந்தோஷம். மற்றவே பாடையிலேன்னு சொல்லிடல, அதெல்லாம் நல்லா தான் பாடுதல் பிள்ளைகள். எங்களுக்கு நாட்டு பிள்ளைகள் எங்கட நாட்டு பிள்ளைகள் எங்கட அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குங்கள் இந்த பிள்ளையால இருப்பந்தான். சரி ஓகே, உங்களோட ஆசைகள் எதிர்பார்ப்புகள் உங்களை போன்று யாழ்ப்பாணம் அல்லது இலங்கையில் இருக்கிறார்கள் வந்து கில்மிஷாவை தான் கூட எதிர்பார்க்கணும்னு சொல்றீங்க. உங்களோட ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து நிறைவேறணும் என்று நாங்களும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அக்கா. நாங்களும் அந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம் கில்மிஷாக்கு. ஓகே மக்களே, நாங்கள் அடுத்ததாக வந்து இன்னொரு ஆள்கிட்ட தெரிஞ்சு கொள்ள போகிறோம் என்ன மாதிரி இந்த போட்டியில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்களேன். ஏன்னா பக்கத்தில் ஒரு அண்ணா, ஒரு அண்ணாவோ தம்பியோ தெரியல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, அண்ணாவோ தம்பியோ தெரியல, கோச்சு கொள்ளாதீங்க, நான் ப்ரோவன்டே சொல்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே, நாளைக்கு வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியோ இல்லை வந்து இறுதிப் போட்டி நடக்க போகுது தெரியும் தானே? அந்த இறுதிப் போட்டியில் வந்து மொத்தமாக ஆறு போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த ஆறு போட்டியாளர்களில் வந்து இலங்கையிலேருந்து கில்மிஷா வந்து அந்த போட்டியில் பங்கு பெற்றுறா. இந்த போட்டியில் வந்து நீங்கள் இப்போ நான் கேட்குறதுக்காண்டி சொல்லாமல் நீங்கள் அந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்களோ? நிகழ்ச்சி வந்து பார்க்குறேன் நான் தான், பெருசாண்டி இல்லை, ஆனால் ஓரளவு பார்க்குறேன். பார்க்குறேன் நீங்கள் சும்மா சாதாரணமாக டிவிலாம் பார்க்கணும் பண்ணல, ஃபோன்லாம் பிறகு தானே? ஓகே, இந்த போட்டியில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்த்த வந்து கில்மிஷா வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா யார் மண்ணுக்காக வெற்றி பெற்றான்னு சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆ சந்தோஷம். உங்களுக்கு மட்டுமில்லை, பொதுவாக வந்து நான் பார்த்த மட்டுக்கு இப்போ கில்மிஷாவை தான் எல்லாரும் சொல்லினா, ஏன் ஈவன் இப்போ வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு கேட்க ஒன்று ரெண்டு பேர் வந்து கில்மிஷாவை தான் சொல்லினா, என்னமோ தெரியல, இனி ஃபைனலில் பார்த்தா தான் தெரியும் கில்மிஷாவோ இல்லாத வேறு யாருமோ உண்டு. மற்றது இப்போ இந்த கில்மிஷாவை உங்களுக்கு முதலே தெரியுமா? நான் வந்து அவங்கள தெரியும் வந்து ஒரு பாட்டில் தான் இங்கே யாழ்ப்பாணம் வந்து பாட்டுலாம் ஃபேமஸ் ஆகினாங்க, ஒரு முருகண்ட பக்தி பாடல்லாம் ஃபேமஸாக கதைக்கப்பட்டவன் அப்படி. ஓகே, அதெல்லாம் இருக்க. இப்போ நீங்கள் பண்ண கடற்கரைக்கு இப்போ என்ன எல்லோரும் பொதுவாக வந்து ஒன்றில் பேரண்ட்ஸோட வெறிவினம் அல்லது வந்து லவ்வர்ஸோட வெறிவினம் அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெறிவினம், நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் அன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தனா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் உண்டு, எல்லோரும் வந்து வரணும், அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். வெயிட்டிங்லாம் நிற்கிறீங்க. ஓகே, அப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட இங்கே காய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் தங்கச்சி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸாக்கள் சேர்ந்து வந்தீங்களா? ஓகே, சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு வந்தீங்களா? ஓகே, என்னென்னாமா வந்து நாளைக்கு வந்து இந்த சரிகமப்பா இந்தியாவில் நடக்கிற ஒரு டிவியில் தொலைக்காட்சியில் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து இறுதிப் போட்டி ஃபைனல் போட்டி நடக்கிறோ தெரியுமோ? அந்த ஃபைனல் போட்டியில் வந்து ஆறு போட்டியாளரும் பங்கு பெற்றீங்க, அதில் இலங்கையிலேருந்து கில்மிஷாவும் பங்கு பெற்றா. அந்த போட்டியில் வந்து யார் வின் பண்ணுவாங்கள்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கில்மிஷா சொல்றீங்க, காரணம் என்ன? குட் சிங்கர். இல்ல பாடுறது நல்லா இருக்கும். ஏய் மெட்டாக்கள் நல்லா படிக்கலையா? படிக்கலன்றல்ல, படிப்பாங்க, ஆனா பாடுறது நல்லா இருக்கும். அப்படியா? இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி வந்து நீங்க வந்து இப்ப டிவில அல்லது சும்மா போன்ல Facebook அப்படி இல்ல பாக்குறீங்க? யூடியூப் அல்லது இல்ல பாக்குறீங்க? உங்க வீட்ல வந்து எல்லாரும் பாக்குறவே அல்லது நீங்க மட்டும் தான பாக்குறீங்க? நான் தம்பி. தம்பி பாக்குறீங்க. ஓகே, கில்மிஷா வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியா கில்மிஷாவை முதலே தெரியுமோ? இல்லை தெரியாது, என்றாலும் கில்மிஷா தான் மீன் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அப்படியே அப்படி இல்லாடிக்கு இப்போ நானும் யாழ்ப்பாணம் தான், கில்மிஷாவும் யாழ்ப்பாணம் தான், சரியோ புள்ளியோ கில்மிஷா தான் மீன் பண்ணணும் அப்படி சொல்கிறீங்களா? இல்லாட்டி அப்படி இல்லை, யாருக்கு தரேன் இருக்கோ?
அப்படி சொல்றீங்க. ஓகே மக்களே, நாங்க வந்து இந்த காணொளியை தொட முடிக்கிற நேரம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு சரிகமபா நிகழ்ச்சி இந்த வந்து இறுதிப் போட்டி நடக்குது. இதுல வந்து நம்ம ஈழத்திலேருந்து கில்மிஷாவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறா. அதோட வந்து இந்த போட்டியில பங்கு பெற்றினவா எங்களோட அசானியும் பங்கு பெற்றினவா, ஆனா வந்து ஃபைனல் போட்டிக்கு அவ செலக்ட் ஆகல. மொத்தமா 6 பேர் வந்து இந்த ஃபைனல் போட்டியில வந்து நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினேன். இந்த 6 போட்டியாளர்கள் எல்லாரும் வந்து உண்மையில வந்து நல்ல திறமைசாலிகள் தான். ருத்ரேஷோ சரி, கனிஷ்காரோ சரி, ரிக்ஷிதாவோ சரி, சஞ்சனாவோ சரி, மற்றது நம்ம நிசான் கவின், மற்றது கில்மிஷா, எல்லாரும் வந்து உண்மையில நல்ல போட்டியாளர்கள் தான். இவன் இந்த 6 போட்டியாளர்கள்ல வந்து யார் வந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்படுவார் என்பதை பற்றி தான் நாங்கள் இந்த கடற்கரை, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பண்ண கடற்கரையில் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இந்த கூடுதலான பெரும்பாலான நாட்கள் வந்து கில்மிஷாவை தான் சொல்லியிருக்கிறேன். அவே இந்த வந்து எதிர்பார்ப்பு நாளைக்கு நிறைவேறுமா இல்லையான்றது வந்து நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த காணொளி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தாங்கும். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.